அலைய மனசா அண்ட் சஞ்சீவ் ரெண்டு பேரும் இன்னைக்கு சூப்பரான ஒரு குட் நியூஸை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குட் நியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுவே பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அலைய மனசா அண்ட் சஞ்சீவ் இவங்களுக்கு ஆல்ரெடி ஆயிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணும் இருக்குது. அடுத்ததாக இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்து இப்போது அவங்களுக்கு டெலிவரி ஆகியிருக்கு. அவங்களுக்கு பையன் பிறந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பையன் அண்ட் பொண்ணு பிறந்தா அப்படின்னா கண்டிப்பாக பையன் பிறந்தா அர்ஷ் அப்படின்னும் பொண்ணு பிறந்தா லைலா அப்படின்னும் நாங்கள் நேம் வைப்போம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு பாய் பேபி பிறந்திருக்காங்க, அர்ஷ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா அவங்களுடைய டெலிவரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய பாய் பேபியை அவங்க அம்மா கிட்ட கொடுக்க வரும்பொழுது பார்த்திங்கன்னா சஞ்சீவ் வந்து அலியா அப்பாப்பாவை வந்து அயிலா பாப்பாவை தம்பி வந்துட்டான் வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது அயிலா பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக அவங்களோட தம்பியை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஸ்பீடாக ஓடி வராங்க, அவ்வளோ ஒரு ஹாப்பினஸோட. அந்த மூமெண்ட் எல்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ஒரு வைரல் ஆகிட்டு வந்துட்ருக்கு. ஸோ தனக்கு ஒரு தம்பியோ ஒரு பாப்பாவோ பிறந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பினஸ்ஸான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஹாப்பினஸ்ஸாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ அவ்வளோ ஒரு ஹாப்பினஸோடு நம்ம அயிலா பாப்பா துள்ளி குதித்து ஓடி வராங்க தன்னுடைய தம்பியை பார்க்குறதுக்காக. இப்போ தான் எங்களுடைய ஃபேமிலி வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ரொம்பவே நிறைவாக இருக்குது அப்படின்னு ஆலயா மனசா அண்ட் சஞ்சீவ் வந்து சொல்லியிருக்காங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் வந்துச்சு அப்படின்னாலும் தன்னுடைய குழந்தைகளை பார்த்தாலே கண்டிப்பாக எல்லாமே மறந்து போயிடும் அப்படின்றது எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்த நம்ம அலைய மனசா அவங்க சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோவை போட்டிருந்தாங்க. ஸோ தன்னுடைய பொண்ணு பண்ணுற அந்த குறும்புத்தனங்கள், அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு அந்த அவங்க பண்ணி வச்சுருக்க அந்த சேட்டைகள் எல்லாமே சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஆலய மனசாக சொல்கிறாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளோ ட்ரெஸ் ஓடுறமோது வீட்டுக்கு வந்தாலும் ஸோ அந்த எல்லாமே பார்த்திங்கன்னா பறந்து போகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட குழந்தைங்கள அவங்க காட்டுற அன்பு பாசம், ஸோ அவங்க கொடுக்குற ஒரு அந்த ஒரு கிசானது, அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற அந்த அம்மா அப்படின்ற வார்த்தை, இதெல்லாமே நமக்கு வந்து வந்து ரிலாக்ஸ் ஆக்கிடுது. ஸோ மகிழ்ச்சி அப்படின்னா தன்னுடைய குழந்தைகளால் தான் நம்மளால் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லி எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அந்த தன்னுடைய குழந்தைகளை பார்த்தாலும் எல்லாமே பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூப்பராக அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.